ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைவ் தக் லைஃப் இன்சூரன்ஸ் பார்க்க போறோம். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். மை நேம் இஸ் ஷாருத்திக் அண்ட் யூ ஆர் வாட்சிங் ரியோக்கே பேபி. நாம எல்லாரும் KGF சாப்டர் 1 பாத்திருப்போம். பொதுவா நமக்கு ஒரு படத்துல ஹீரோவை தான் பிடிக்கும், பட் ஒரு சில படத்துல தான் ஹீரோ அளவுக்கு வில்லனையும் லைக் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு வில்லன் தான் KGF-லயும் இருந்தாரு. அவர் தான் ராமச்சந்திர ராஜு. இவர் தான் அந்த படத்துல கருடனா பிளே பண்ணியிருந்தாரு. அவர் நடிச்ச அந்த ரோல் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். பட் அவருக்கு இது ஒண்ணு 10th படமோ இல்ல 20th படமோ கிடையாது, இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் படமே. இதுவே தகுதான். பட் இதை விட பெரிய தகு அவருக்கு இந்த ரோல் எப்படி கிடைச்சதுங்கிறது தான். ராமச்சந்திரா இந்த படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பாடிகார்டா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுவும் யாருக்குன்னா KGF-ல ஹீரோவா நடிச்ச யாஷுக்கு தான். கிட்டத்தட்ட 12 டிரைவர்ல இருந்து பாடிகார்டு வரைக்கும் எல்லா வேலையும் யாஷுக் பண்ணிருக்காரு. அப்படி ஒரு நாள் யாஷ் கூட இருக்கும் போதுதான் KGF டைரக்டர் பிரசாந்த் நீல் இவரை பார்த்திருக்காரு. பார்த்துட்டு யாஷ் கிட்ட இவருக்கு கருடன் ரோல் சூட் ஆகும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. யாஷ் நினைச்சிருந்தா ஒரு பாடிகார்டு எனக்கு வில்லனா வரலாமான்னு இக்னோர் பண்ணிருக்கலாம். பட் யாஷ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம ராமச்சந்திராக்கு கருடன் ரோல் பிளே பண்ண ஹெல்ப் பண்ணிருக்காரு. ராமச்சந்திராவும் கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிர கூடாதுன்னு ஆக்டிங் வொர்க்ஷாப்லாம் போய் ஹார்ட் வர்க் பண்ணி ஒரே மாசத்துல கருடனா மாறி இருக்காரு. இவங்க தான் ஹேலி அண்ட் ரீகன் அண்ட் ஆஷ்லி. இவங்க மூணு பேரும் July 18, 2018 அரோரால இருக்கிற ஒரு பார்க்குக்கு போயிருக்கிறாங்க. அப்ப அங்க விளையாண்டுட்டு இருக்கும் போது அங்க இருந்த ஒரு வீட்டுக்கு வெளியே இருந்த காருக்கு கீழே ஒரு பர்ஸ் இருக்கிறத பாத்துருக்காங்க. அதை எடுத்து பார்த்தப்போ அந்த பர்ஸ்ல $700 இருந்திருக்கு, அதாவது ₹51. யாரும் இல்லாத ஒரு ரோட்ல நிறைய பணத்தோட ஒரு பர்ஸ் கீழே கிடந்திருந்தா பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், அடிச்சதுடா லக்குன்னு எடுத்துட்டு போயிருவோமா? பட் இந்த மூணு பேரும் அந்த மாதிரி பண்ணல. இத்தனைக்கும் அந்த பர்ஸ் விழுந்திருந்த வீட்டுக்காரங்க வீட்டுல இவரோட பேர் பேட்ரிக் ஹிங்கா. இவர் கென்யா நாட்டை சேர்ந்தவரு. பேட்ரிக் ஸ்கூல்ல இருந்தே ட்ரக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு, அதுதான் இப்ப இவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. பேட்ரிக் மென்டல் மாதிரி நடந்துகிட்டனால பேட்ரிக்கோட அம்மா அவரை மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கிறாங்க. பட் பேட்ரிக் மென்டல் கிடையாது, அவர் ஒரு ட்ரக் அடிக்ட். ஆனா இவருக்கு மென்டல் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால எப்ப ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் விட்டாலும் தப்பிச்சு ஓடி வந்திருக்கிறாரு. அவங்க அம்மாவும் ரொம்ப ட்ரை பண்ணி பாத்துருக்கிறாங்க இவரை திருத்த, பட் அவங்கனால முடியல. சோ பேட்ரிக் தெரு தெருவா பிச்சைக்காரர் மாதிரி சுத்திட்டு இருந்திருக்கிறாரு. அப்ப ஒரு நாள் பேட்ரிக்க அவரோட ஸ்கூல் மேட்டான வாஞ்சா மூவாராங்கிறவங்க பாத்துருக்காங்க. வாஞ்சானால பேட்ரிக் அப்படியே விட்டுட்டு போக முடியல, ஏன்னா பேட்ரிக் ஸ்கூல்ல படிக்கும் போது ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டா இருந்திருக்கிறாரு. சோ வாஞ்சா அவங்க கூடயே கூப்பிட்டு போய் அவரை கியூர் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. சோசியல் மீடியால எல்லாம் ஹெல்ப் கேட்டு பேட்ரிக்கோட ட்ரீட்மெண்ட்க்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. வாஞ்சா பேட்ரிக்க முதல் முறையா பார்க்கும் போது அவர் இப்படிதான் இருந்தாரு, பட் இப்ப அவர் எப்படி இருக்கிறாரு நீங்களே பாருங்க. March 10, 2017 விக்டோரியா விசஸ் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல விக்டோரியாக்கு 9 போனதுக்கு அப்புறம் ஃபேவர்ட் அமேடுங்கிற பிளேயர் பேட்டிங்க்கு வந்தாரு. 10th பேட்ஸ்மேனுங்கிறதுனால அவருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும் தான், பட் இந்த அளவுக்கு இருக்க கூடாது. ஏன்னா பேடு கிளவுஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துட்டு கிரவுண்ட் குள்ள வந்தவரு பேட்ஸ்மேனுக்கு முக்கியமானதை மறந்துட்டாரு. July 24, 1993 ராயல் இன்டர்நேஷனல் ஏர் டாட்டூங்கிற மிலிட்ரி ஏர் ஷோ நடந்துச்சு. அப்ப MiG-29 ரெண்டு பிளைட் ஒன்னுக்கொன்னு மோதிருச்சு. அந்த விபத்துல இருந்து எப்படியோ பைலட் தப்பிச்சிட்டாங்க. பட் அந்த பைலட் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி என்ன பண்ணாருன்னா,
Dungeons, the medication, Dungeons, the cure. Police and them, I'm fighting Mary.